சார் அந்த அரவிந்த் வீட்டு வாசல்ல தான் சேதுக்கார் நிக்குது. இனிமே நாங்க அவனை பாத்துக்கறோம் சார். மச்சான், உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? சீக்கிரம் அவளை கூட்டிட்டு வாங்க. நேரம் ஆகுது மச்சான். இது வந்துட்டே இருக்கு மச்சான். ஏய் மேனி, வா முதல்ல போலாம். மாமா நான் வர மாட்டேன் மாமா. ஐயோ வா சொல்றல. பிடிங்க மாமா. ஏய் ஏய் மாமா பிடிங்க நான் கேளறா. ஏய் மாமா பிடிங்க மாமா. மாமா கையை பிடுங்க மாமா. வா மேனி. சொல்றல பிடுங்க. மாமா சீக்கிரம் வா. வா. மாமா. விடுடா. விடுடா அவளே. ஏண்டா இப்படி பண்றே டேய்? ஐயோ நான் என்ன பண்ணவே? வீட்ல வேற யாரும் இல்லையே. அரவிந்தா. முதல்ல நீ வண்டில ஏறு. போ சீக்கிரம் ஏறு. அரவிந்தி, இந்த குடும்பத்துல பிறந்து ஏண்டா இப்படி இருக்கற? நான் என்ன பண்ணுவேன் சாமி? பெரிய பிணை, கொஞ்சம் மெதுவா தான் போயேன். எங்கயாவது போய் மோதி தொலைய போறேன். எல்லாம் எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் வாய மூடிட்டு வரியா? ரொம்ப பயமா இருந்தா கண்ணை மூடிக்க, இல்லாத மச்சம் அடியில படுத்துக்க. சரி இப்ப நம்ம எங்க தான் போறோம்? அதையாவது சொல்ல. 5 ஸ்டார்ல ஒரு ரூம் போட்டு வக வகையா சாப்பிட போறோம். கொஞ்சம் வாய மூடிட்டு வா. இந்த பக்கம் தான போயிருக்கணும். வாடா போலாம். மன்னிச்சிருங்க மாமா, நீங்க கல்யாண பேச்சை எடுத்த உடனே நான் உறுதியா முடியாதுன்னு சொல்லிருக்கணும். உங்க மனசை புண்படுத்த கூடாது, கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் மௌனமா இருந்துட்டேன். திவ்யாவை நான் கட்டிக்கணுங்கிறது பாட்டியோட விருப்பமா இருந்துச்சு. உங்களையும் பாட்டியை சந்தோஷப்படுத்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு. மாமா, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம், எல்லாருக்கும் நல்லவனா இருக்கவோ யாராலையும் முடியாது. வாழ்க்கையில நாம எடுக்கிற சில முடிவுகள் சிலரை கஷ்டப்படுத்தும், காயப்படுத்தும், அதை தவிர்க்க முடியாது. என் வாழ்க்கை மொத்தத்துக்குமான கசப்பை காவியா எனக்கு கொடுத்துட்டு போயிட்டான். திவ்யாவோட இந்த கல்யாணம் வேணான்னு ஒரு துளி கசப்பை நானும் கொடுத்துருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். காவியாவை என்னால மறக்க முடியலன்னு நீங்க சொல்லியிருந்தா நான் உங்களை தப்பா எடுத்திருக்க மாட்டேன். பாப்பிள திவ்யாவை எனக்கு கட்டி வச்சு அது மூலமா பிராயச்சித்தம் பண்ணிக்கணும்னு நினைச்ச உங்க முன்னால நான் வாயடிச்சு நின்னுட்டேன் மாமா. ஒவ்வொரு நொடியும் என்ன குத்தி குத்தி காயப்படுத்திருக்கும் மாமா. By God's grace, உங்க டாட்டர் திவ்யா பொழைச்சிட்டாங்க. கண் முழிச்சிட்டாங்க, போய் பாருங்க. Thank you, doctor. வாங்க.
அவசரப்பட்டுட்டிய திவ்யா. கல்யாணம் வேண்டாம் சொன்னேன், இல்ல கல்யாணத்தை நிறுத்த சொன்னேன். இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் தானே சொன்னேன், அதுக்குள்ள அவசரப்பட்டு எப்படி ஒரு முடிவு எடுத்துட்டிய? ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? ஆமா, முகத்தை என்னால பார்க்க முடியுமா? இல்ல பாட்டி முகத்துல தான் என்னால முடிக்க முடியுமா? திவ்யா, நான் இப்ப சொல்றேன், உன்னை கட்டிக்க எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். குறிச்ச நாள்ல குறிச்ச முகூர்த்தத்துல நம்ம கல்யாணம் நடந்தே தீரும் திவ்யா. சொல்லு சிவா, தனுஷ் என்ன வெறுப்பாரா? என்ன தப்பா நினைப்பாரு? இல்ல ஐயோ, அப்படிலாம் இல்ல. என்ன அவர் மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிருவாரு? இல்ல இல்ல காவ்யா, காவ்யா இல்ல காவ்யா. எந்த ஊருக்கு போக போற? ஆட்டோல சென்ட்ரலுக்கு போறதுக்குள்ள டிசைட் பண்ணிருவேன். உன் சுதந்திரத்துல தலையிடுறேன்னு நினைக்காத. இப்ப நீ ஊரை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லையே. திவ்யா பொழைச்சிட்டா, தனுஷும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. இன்னும் மூணே நாள் அவங்க கல்யாணம் முடிஞ்சிடும். இதுக்கு தானே நீ கஷ்டப்பட்ட? நீ நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. அப்புறம் எதுக்கு நீ ஊரை விட்டு போகணும்? இல்ல சிவா, நான் போய் தான் ஆகணும். உயிர் பொழைச்சவ இங்க திரும்பி வந்திருக்கவே கூடாது. அதான் செஞ்ச பெரிய தப்பு. தனுஷ் என்ன மறந்துடணும், இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு இப்ப நான் முடிவு பண்ணணும். அப்பவே இங்க வந்திருக்க கூடாது. காலை எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். ஒரு வருஷம் என்னை காணும்னு தேடிட்டு இருந்த தனுஷ் கொஞ்சம் கொஞ்சமா என்னை மறந்துட்டு, எல்லாரையும் போல சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பி இருப்பாரு. ஆனா என்ன இங்க திரும்பி வர வச்சது மேல எனக்கு இருந்த தீராத காதல் தான். தனுஷன மறுபடியும் எப்ப சந்திச்சனோ, எங்க ஆபீஸ்ல எப்ப அவரு வேலைக்கு சேர்ந்தாரோ, அப்பவே அவரை விட்டு போயிருக்கணும் தான். ஆனா போல தனுஷன மறக்கணும் வெறுக்கணும்னு நான் எப்படி எப்படியோ வித விதமா நடிச்சு கொட்டினேன். எப்பவும் தனுஷ் என் பக்கத்திலேயே இருக்கணுங்கிற ஆசையும் பலவீனமும் தான் காரணம். சிவா, நான் தனுஷோட வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஆயுஸ் ரொம்ப கம்மி. ஆனா ஏழு ஜென்மத்துக்கு போதுமான அளவுக்கு திகட்டு திகட்டு வாழ்ந்துட்டேன். நியாயமா மனநிறைவோட திருப்தியோட நான் போகணும். ஆனா இப்பவும் என் தனுஷை விட்டு போறேங்கிற போராட்டத்தோட தான் கிளம்புறேன். பொதுவா பெண்களுக்கு மாமியார் பத்தின பயம் இருக்கும். பயந்த மாதிரியே மாமியார் அமைஞ்சிட்டா வாழ்க்கை நரகமாயிடும். என் மாமியாருக்கு என்னை பிடிக்கல, என்னை வெறுத்தாங்க, இரிட்டேட் பண்ணாங்க. அதுக்கு காரணம் அவங்க பொண்ணு வேணி. எங்க அண்ணனை கட்டிக்கிட்டு ஒரு மிடில் கிளாஸ் வீட்டுல கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆனா எவ்வளவு ஒருத்தி என் பையனை கட்டிக்கிட்டு இங்க சொகுசா வாழ்றாளேன்னு ஒரு தாயோட ஆதங்கம்தான். மாமியார் கொடுமையில இருந்து என்ன
சொனங்கிடாம மீட்டது என் தனுஷோட அன்பு மட்டும்தான். எங்களோட எல்லா சந்தோஷத்துக்கும் முடிவு கட்டுச்சு. என் நெஞ்சில பாஞ்ச அந்த துப்பாக்கி குண்டு தற்சமயம் நீ உயிர் பொழைச்சிட்ட, உன்னை காப்பாத்திட்டோம். ஆனா சீக்கிரமே நீ செத்துருவேன்னு டாக்டர் சொன்னப்போ சிவா, நான் தனுஷோட இனிமே வாழ முடியாதுன்னு சுயநலமா தான் சிந்திச்சு. அப்புறமா பக்குவம் வந்துச்சு. ஏன் தனுஷாவது என்ன மறந்துட்டு இன்னொருத்தையோட வாழ்ந்துட்டு போட்டோமேன்னு. அந்த இன்னொருத்தி என் தங்கச்சி திவ்யான்னு வந்தப்போ வகையில உண்மையா ரொம்ப சந்தோஷப்பட்ட. அந்த சந்தோஷங்கிறது பாதி உண்மைதான், இன்னொரு பாதி உண்மை என்னன்னா அதே அளவுக்கு பொறாமையும் பட்ட. ஒரு பொண்ணு எதை வேணாலும் பகிர்ந்துப்பா, தூக்கி கொடுத்துருவா கட்டினவன தவிர. ஏன் சும்மா இரவல் வாங்கி கழுத்துல போட்டு நகையை கூட திருப்பி கொடுக்க மனசு வராது சிவா. அதுவும் ஏன் தனுஷ் மாதிரி ஒரு கணவன எவ்வளோ முகம் தெரியாத ஒருத்துக்கு இல்ல. என் சொந்த தங்கச்சிக்கு விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய மனோபலம் வேணும் சிவா. அந்த மனோபலத்தோட கூடவே ஊசலாட்டம் போறாம என்ன எனக்குள்ள பெரிய போராட்டமே நடந்துச்சு. அப்பப்ப நீ என்ன கேலி பண்ணி சிரிப்ப, என்ன நானே பாத்துக்கிற கண்ணாடியா நீ இருந்த. ஆனா பாவம், சம்பந்தமே இல்லாத இந்த விளையாட்டுல உன்னையும் ஈடுபடுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. அப்படிலாம் ஒண்ணு பொருட்படுத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வ. ஆனா நான் உன்னை இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டது ரொம்ப தப்பு. அந்த குற்ற உணர்ச்சியோடவும் தான் உன்கிட்ட இருந்து விடை பெற்று போற. திவ்யா பொழைச்சிட்டா. திவ்யா கழுத்துல தாலி கட்ட தனுஷ் ரெடி ஆயிட்டாரு. அதனால நீ ஊரை விட்டு போக வேண்டான்ற இல்ல சிவா, அதனாலதான் நான் போயே ஆகணும். மனசு இருக்குல்ல அது ஒரு குரங்கு, மறுபடியும் மறுபடியும் மனசு மாறி தனுஷ் முன்னாடி போய் எங்க உண்மையெல்லாம் உளறி தொலைச்சிருவனுன்ற பயத்துலதான் நான் போறேன் சிவா. என் திவ்யாவோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு நான் வில்லி ஆயிடக்கூடாது. அவர் என்ன வெறுக்கிறாரு. யாரு வேணா வெறுத்துட்டு போட்டும் சிவா. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல தனுஷோ காவ்யா தப்பு செஞ்சுட்டா விட்டுட்டு போயிட்டான்னு உழம்ப ஆரம்பிச்சு அவரு எனக்கு திட்டு வர வெறுப்பாரு. அவருக்கும் நான் வில்லி ஆயிடுவேன்ல. ஐயோ, அது மட்டும் என்னால தாங்கிக்க முடியாது சிவா. சத்தியமா என்னால முடியாது காவ்யா. சிவா, அடுத்த நிமிஷமே நான் செத்துருவேன் சிவா. காவ்யா சொல்லு சிவா, தனுஷ் என்ன வெறுப்பாரா என்ன?
பண்ணிட்டு பாருல்ல. ஐயோ அப்படிலாம் இல்ல. என்ன அவர் மனசுல இருந்து தோக்கி எரிஞ்சிருவாரல்ல. இல்ல காவியா, காவியா ரிலாக்ஸ். காவியா என்னாச்சு? காவியா 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 என்ன பாரு காவியா, என்ன பண்ணுது? சிவா காவியா காவியா இந்த தண்ணி காவியா, தண்ணி குடி, தண்ணி குடி காவியா காவியா. காவியா 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 என்ன பாரு ஏ காவியா. என் பையன் ராஸ்கல், அவனுக்கு எதுவும் ஆகட்டும், எக்கடி கட்டாத ஒளியட்டும். ஆனா என் மருமகனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. வேணி பத்திரமா வீடு திரும்பணும். கடவுளே, வேணிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ரவணாதா. அம்மா ரவணாதா. அம்மா கடவுள் நம்மளை கைவிடலமா, திவ்யா பொழைச்சிட்டாமா, நல்லா இருக்கா, போய் பேசுங்கம்மா. திவ்யா இப்படி பயமுறுத்திட்டேடி பாவி, என்ன படிச்சு என்ன பிரயோஜனம், எவ்வளவு வேதனை கஷ்டம் ஏமாற்றம் வந்தாலும் அந்த முடிவுக்கு மட்டும் போயிடக்கூடாது. பாட்டி, நான் உயிர் பொழைச்சதை விட உனக்கு இன்னொரு சந்தோஷமான நியூஸ் இருக்கு. கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம். கல்யாண பத்திரிகையில என்ன போட்டிருக்கோ அதே தேதியில தாராளமா கல்யாணம் நடக்கட்டும்னு தனுஷ் மாமா முழு மனசோட ஒத்துக்கிட்டாரு. தம்பி, திவ்யா சொல்றதெல்லாம் உண்மையாப்பா? ஆமா பாட்டி, கல்யாணம் முடிவாயிடுச்சு, கல்யாண வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. கல்யாணத்தை தள்ளி போடுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம். கண்ணத்துல அறியாத குறையா திவ்யா என் தப்ப உணர்த்துட்டா. திவ்யாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ஒரு நாள் பூரா நான் பட்ட வேதனை எனக்கு தான் தெரியும். இனி ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வார்த்தை தவற மாட்டேன். குறிச்ச முகூர்த்தத்துல திவ்யா கழுத்துல தாலி கட்டுவேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. திவ்யா பொழைச்சது, நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது, இந்த விஷயம் வேணிக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. ரமணாதா, வேணி, நம்ம வேணி. அம்மா, வேணிக்கு என்னமாச்சு? அதை ஏண்டா கேக்குற? அந்த கடங்கார அரவிந்த் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி இனிமே ஏன் கூட தான் இருக்கணும்னு சொல்லி வான்னு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டான். அம்மா, நீ என்னமா சொல்ற? அவனே யாருக்கோ உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் கூட இதுக்கு வேண்டி போனோம். வேண்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவன் வீட்டுக்கு யார் பதில் சொல்றது? டேய், அந்த அரவிந்தோட கார்ல வேணியோட அண்ணன் சேதுவும் இருந்தாண்டா. அப்ப இதெல்லாம் சேதுவோட வேலையா தான் இருக்கணும். சேதுதான் அரவிந்துக்கு தைரியம் கொடுத்துருக்கணும். கார்ல வந்தா வேணிய வாவான்னு கூப்பிட்டான். வேணி வர முடியாதுன்னு மறுத்தா, அப்படியே தர தரன்னு கைய புடிச்சு இழுத்துட்டு போயிட்டான். அப்படியே கார்ல கூட்டிட்டு போயிட்டான்ப்பா. பின்னாடியே பைக்ல அவங்கள ரெண்டு பேர் துரத்திட்டு போனாங்கப்பா. கொஞ்சம் கூட அறிவில்ல பாரு அவனுக்கு, யாரோ அவனை துரத்திட்டு போறாங்க. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ? என் பையன் ராஸ்கல், அவனுக்கு எதுவும் ஆகட்டும், எக்கடி கட்டாத ஒளியட்டும். ஆனா என் மருமகனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. வேணி பத்திரமா வீடு திரும்பணும். கடவுளே, வேணிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, காப்பாத்தணும். நீ தான் காப்பாற்றணும்.